அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, சென்ற காணொளியில் பார்த்த மினிமம் காஸ்ட் ஸ்பேனிங் ட்ரீ, அதில் வந்து எப்படி நம்ம வந்து அந்த மினிமம் காஸ்ட் ஸ்பேனிங் ட்ரீ எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறத ஒரு அல்காரிதம்லாம் பார்க்க போகிறோம். இந்த அல்காரத்தோடைய பெயர் வந்து என்னென்னா பிரிம்ஸ் அப்படிங்கிறது. இந்த அல்காரத்தில் வந்து மெயினாக வந்து நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதை நான் ஒரு எடுத்துக்காட்டு வச்சு சொல்கிறேன். அதை எடுத்துக்காட்டு வச்சு சொன்னோன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது வந்து ஒரு கிராஃப் பார்த்திங்கன்னா, 1, 2, 3, 4, 5, 6 ஆறு நோடு இருக்கிற ஒரு கிராஃப். இந்த பிரிம்ஸ் அல்காரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சிங்கிள் நோடு இருக்குது, அந்த சிங்கிள் நோடையே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ட்ரீயாக வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். நம்ம இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு நோடு இருக்குது. இதில் முதல் ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிமூவ் ஆல் த லூப்ஸ் அண்ட் பேரலல் எட்ஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த கிராஃபை பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து நமக்கு ரெண்டு லூப் இருக்குது. இது இந்த லூப் வந்து பார்த்திங்கன்னா சீலேருந்து சீக்கே போகுது. அதே மாதிரி இது பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ஒரு லூப் தான். இருந்தாலும் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேரலல் எட்ஜு இது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இதில் இருக்கிற இந்த சீலேருந்து போகிற இதையும் இதிலேருந்து இதுக்கு போகிற பேரலல் எட்ஜையும் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஓகேவா, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ ரிமூவ் ஆல் த லூப்ஸ் அண்ட் பேரலல் எட்ஜஸ். இதுவும் ஒரு லூப் தான், இருந்தாலும் இது வந்து பேரலல் எட்ஜாக இல்லை. இங்கே இருக்கிற லூப்லாம் பார்த்திங்கன்னா அதனால் நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணலை. இங்கே இருக்கிறத இது வந்து பார்த்திங்கன்னா சீலேருந்தே சீக்கே தான் போகுது, அதனால் இது தேவையில்லை. அதனால் இந்த லூப் ரிமூவ் பண்ணணும். இது வந்து பேரலல் எட்ஜு. ஏலேருந்து உங்களுக்கு பிக்கு போகிறதுக்கு பேரலல் எட்ஜு ரெண்டு இருக்குது, ஒன்று ஆறு இருக்குது, ஒன்று 9 இருக்குது. இப்போ நான் இதை 6 ரிமூவ் பண்ணுறதா 9 ரிமூவ் பண்ணுறதான்னு யோசித்தோம் அப்படின்னா, மினிமம் காஸ்ட் ஸ்பேனிங் ட்ரீ இங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது என்ன வேல்யூங்கிறது நம்ம யோசிக்க தேவையில்லை. இது எதுவாக வேணாலும் இருக்கலாம் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனில். இங்கே நம்ம எடுத்துக்காட்டுக்காக பார்க்குறதுனால மினிமமாக தான் நம்ம பார்க்கணும், 9 இல்லை 6 ஸோ நமக்கு தேவை 6 தான் சின்னது. அதனால் என்ன பண்ணுறோன்னா, இந்த ஏ டு பிங்கிற இந்த எட்ஜை வச்சுக்கிட்டு நம்ம இந்த எட்ஜை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதுதான் வந்து ரெண்டாவது ஸ்டெப்பு. ஸோ நம்ம இது ரெண்டுத்தையும் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போது வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரிமூவ் பண்ணுறோம், எதனா லூப்ஸ் அந்த பேரலல் எட்ஜ் இதுதான் வந்து நம்ம ரிமூவ் பண்ணியிருப்போம். ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, சூஸ் எனி ஆர்பிட்ரரி நோட் அஸ் த ரூட் நோட். இங்கே வந்து இங்கே இருக்கிற கிராஃபில் வந்து நீங்கள் எந்த நோடை வேணாலும் நம்ம ரூட் நோடாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து லெஃப்ட்லேருந்து சூஸ் பண்ணுறேன், அதனால் எஸ் அப்படிங்கிற நோடை வந்து நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஆர்பிட்ரரினா நம்ம விருப்பம் போல் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன அப்படின்னா, எந்த நோடாக இருந்தாலும் இதுதான் வந்து நம்ம ரூட் நோடாக எடுக்க போகிறோம். இப்போ நான் எஸ்ங்கிறது தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன், இதுதான் வந்து நமக்கு ரூட் நோடு. இங்கேருந்து தான் நம்ம வந்து ஸ்பேனிங் ட்ரீ வந்து கிரியேட் பண்ண போகிறோம். தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஸ்பேனிங் ட்ரீனா என்ன சொல்லியிருக்கோன்னா, அட்லீஸ்ட் வந்து ஒரு நோடு வந்து இன்னொரு நோடோட ஒரு தடவையாவது கனெக்டாக இருக்கணும், டிஸ்கனெக்டடாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். இப்போ இங்கே எஸ்ங்கிறது தான் ரூட் நோடு. தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இதை வந்து நம்ம சூஸ் பண்ணணும், அவுட் கோயிங் எட்ஜஸ் அண்ட் செலக்ட் த ஒன் வித் த லெஸ் காஸ்ட். இங்கே எஸ்ங்கிற ரூட் நோட்லேருந்து நமக்கு ரெண்டு அவுட் கோயிங் போகுது, ஈல்டு 7, 1, 8, 1. நம்ம எதை சூஸ் பண்ணணும்னா மினிமமாக இருக்கிறத சூஸ் பண்ணணும். அதனால் நான் வந்து 8 விட்டுட்டு 7 சூஸ் பண்ணுறேன். அந்த இப்போ நம்ம ஸ்பேனிங் ட்ரீயோட பாத் பார்த்தீங்கன்னா, எஸ்லேருந்து ஏக்கு போகிற 7 காஸ்ட் இருக்கிற ஒரு எட்ஜை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ எஸ் டு சிங்கிறது 8 வந்து 7 பெருசனால் என் போய் 7 சூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே இந்த நோடு நான், அதாவது இந்த கிராஃப் நான் அப்படியே கொடுத்துருக்கேன். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா டார்க்காக கொடுத்துருக்கேன், இதை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ S2A7 2A அதுதான் வந்து நம்ம ஒரு நோடை நம்ம இப்போ இப்போ வந்து ஸ்பேனிங் ட்ரீல ட்ரா பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஏ
ஏவை வந்து பார்க்குறீங்க, ஏலேருந்து நமக்கு ரெண்டு ஈல்டு போகுது, 3-1, 6-1 இருக்கிறது. பி நோட்டுக்கு ஒன்று போகுது, சி நோட்டுக்கு ஒன்று போகுது. ஸோ இங்கே நம்ம வந்து மினிமம் காஸ்ட் பார்க்குறோம், 3-6. 3-6ங்கிறதுனால நான் வந்து 3 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 3க்கு போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா S272A ஆல்ரெடி போட்டாச்சு. நெக்ஸ்ட் நோட் வந்து 3க்கு. இது வந்து மினிமம் காஸ்ட் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போதைக்கு இந்த ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ மறுபடியும் வந்து நம்ம சிங்கிற நோடை வந்து பார்க்க போகிறோம். சிங்கிற நோடில் வந்து அவுட் கோயிங் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 8ங்கிறது ஒன்று போகுது, 4ங்கிறது ஒன்று போகுது, 3ங்கிறது ஒன்று போகுது. இப்போ நான் வந்து இதே தான், இது மூணுத்தில் எது வந்து சின்னதுன்னு சூஸ் பண்ணேன்னா 3 தான் சின்னது. ஸோ இந்த நான் வந்து என்னென்னா டி நோடை வந்து சூஸ் பண்ண போகிறேன். ஸோ C3Dங்கிறத சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணனா இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற பாத் வந்து C3D. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணிக்கோ. இப்போ டீலேருந்து எடுத்தோம் அப்படின்னா 2 ஈல்டு போகுது, D2 2 போகுது, D2 T போகுது, D2 P போகுது. இதனுடைய காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 2 தான் இருக்குது ரெண்டுத்துலேயுமே. அப்போ வந்து நம்ம என்னன்னா எதை வேணாலும் நம்ம சூஸ் பண்ணலாம் இரண்டுத்துலேயும் பார்த்திங்கன்னா. அப்போ டீலேருந்து நீங்கள் D2B சூஸ் பண்ணலாம், இல்லை D2T நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ நான் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி முடித்ததும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் நீங்கள் மறுபடியும் வந்து இது ரெண்டுத்தில் நம்ம ஒன்று ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இருக்கிற இன்னொரு காஸ்ட்டு தான் வந்து இன்னொரு எட்ஜை தான் நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா ரெண்டுமே வந்து நமக்கு சேம் காஸ்ட்டுங்கிறதுனால நம்ம அடுத்த நோடுக்கு போக தேவையில்லை. இப்போ இங்கே D2 நீங்கள் T ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நோடு நீங்கள் டீலேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா நமக்கு மினிமம் ஈல்டாக இருக்குது. அதனால் நான் இது ரெண்டுத்தையும் வந்து இதை தான் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனல் காஸ்ட்டு ஸ்பேன் மினிமம் காஸ்ட்டு ஸ்பேனிங் ட்ரீ யூஸிங் பிரிம்ஸ் அல்காரிதம். இப்போ ஷார்ட்டாக நம்ம பார்த்துடலாம் என்ன ஸ்டெப்புன்ட்டு. மூணே ஸ்டெப்பு தான். உங்களுக்கு கொடுத்துருக்கிற கிராஃபில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா லூப்ஸை வந்து ரிமூவ் பண்ணணும். லூப்ஸ் இல்லை பேரலல் எட்ஜு. அதுக்கடுத்தது சூஸ் எனி ஆர்பிட்ரரி நோட் அஸ் த ரூட் நோட். நீங்கள் எந்த நோடை வேணாலும் நீங்கள் ரூட் நோடாக சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு இதே ஆன்சர் தான் கிடைக்கும். இதுக்கடுத்து தேர்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த நோடை நீங்கள் ரூட் நோடாக சூஸ் பண்ணீங்களோ அதிலருந்து வர ஈல்டு நோட் அதாவது அவுட் கோயிங் நோடு வந்து பார்த்திங்கன்னா எது வந்து லெஸ் காஸ்ட்டாக இருக்கோ அந்த நோடை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் இதே ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கிறது தான் வந்து மினிமம் காஸ்ட்டு ஸ்பேனிங் ட்ரீ யூஸிங் பிரிம்ஸ் அல்காரிதம். ஸோ இந்த அல்காரிதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே கிராஃபை வச்சு கிருஷ்கல் அல்காரிதத்தில் எப்படி வந்து மினிமம் காஸ்ட்டு ஸ்பேனிங் ட்ரீ போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.